நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி இந்த வீடியோவில் அதிக பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி வாய்ப்பு என்ன வகையான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது எந்தெந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு இந்த கடைசி தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக அதிக பென்ஷன் கூடுதல் பென்ஷன் பெறுபவர்கள் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்காக எந்தெந்த பென்ஷன்தார்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டார்ட்டாக கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் ஊழியர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முதலாளிகளுக்கான நிறுவனங்கள் கடைசி தேதியை மூன்று மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது இத்தகைய சூழ்நிலைகளில் உயர் பென்ஷன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் சலுகைகள் பற்றி விவரங்களை சமர்ப்பிக்க அதிக நேரம் கிடைத்துள்ளது முன்னதாக கூடுதல் பென்ஷன் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டு படிவத்தை சரிபார்ப்பதற்கான காலக்கெடு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இருந்தது ஆனால் அது காலக்கெடுவை மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது எனவே நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கான குறைந்தபட்ச கால அளவு தின இன்னும் ஒரு ஒரு வார காலங்கள் இருப்பதால் இந்த வாய்ப்பினை அதிக பென்ஷன் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு விண்ணப்பதாரர் ஓய்வூதியம் பெறுவோர் உறுப்பினர்களின் சம்பள விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்குமாறு பணி வழங்குனர்கள் மற்றும் முதலாளிகள் சங்கங்கள் அமைச்சகத்திடம் முறையிட்ட நிலையில் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்போது முதலாளிகள் அதாவது நிறுவனங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க முடியும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் விண்ணப்பங்கள் சம்பளம் மற்றும் சலுகைகளை சரிபார்ப்பதற்கான முதலாளிகள் மிச்சம் உள்ளன இந்த கோரிக்கையை அமைச்சகம் பரிசீலித்த பிறகு இபிஎஃப்ஓ வாரி வாரியத்தின் தலைவர் முதலாளிகள் சம்பளத்தை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டித்ததற்கு இதுவும் ஒரு காரணமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் நவம்பர் நான்காம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் உயர் ஓய்வூதிய விருப்பத்தை தேர்வு செய்ய தகுதியுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான்கு மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது இதனுடன் நான்கு மாத அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது இருப்பினும் இதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டு வருகிறது அதற்கு பிறகு கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாக இருந்தது இப்போது கூடுதல் ஓய்வூதிய விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் போயிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு